வெல்கம் டு ஜாசிம்பிள் குக்கிங். இன்னைக்கு நாம அரிசி பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அரிசி பாயாசம் பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்து 1/4 கப் அளவுக்கு, அதாவது 50 கிராம் அளவுக்கு பிரியாணி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இது வந்து 2-3 தடவை நல்லா அலசிட்டு தண்ணி சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ கரெக்டாக 1 மணி நேரம் போல இருக்கு, அரிசி வந்து நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதில் உள்ள தண்ணியை வந்து வடிகட்டிட்டு நாம் அரிசியை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ அரிசியை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ இது வந்து லைட்டாக 1-2 அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப அரைக்கக்கூடாது, பல்ஸ் மோடில் இது வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரிசியை வந்து நாம் ஒரு குக்கருக்கு மாற்றிடலாம். நான் இங்கே வந்து 5.5 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற ஸ்டீல் குக்கர் எடுத்திருக்கேன். இதே மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் குக்கராக எடுத்துக்கோங்க. இப்போது இதில் சேர்க்கறதுக்காக நான் இங்கே வந்து 1 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாம் இதை வந்து குக்கரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த கலவையை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு இது வந்து கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ நாம் வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம். வெயிட் போட வேண்டிய தேவையில்லை. இப்போ ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு இது வந்து கரெக்டாக 1/2 மணி நேரம் வேக வச்சிடலாம். இப்போ கரெக்டாக 1/2 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், பால் வந்து கொஞ்சம் வத்தி வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், அரிசி வந்து நல்லா வெந்திருக்கு. அதுக்கப்புறமா இதில் இனிப்புக்காக நான் இங்கே வந்து 1/4 கப் அளவுக்கு, அதாவது 200 ml இல்லைனா 250 கிராம் கண்டென்ஸ்டு மில்க் வந்து நான் சேர்த்துருக்கேன். கண்டென்ஸ்டு மில்க்கு பதிலாக நீங்கள் வந்து 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா பாதி அளவுக்கு சர்க்கரை, பாதி அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சு 3-4 நிமிஷம் இது வந்து கொதிக்க வச்சிடலாம். லைட்டாக வத்தி வரட்டும். பாருங்கள், இப்போ இது வந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது பாயசம் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இது வந்து கலந்து விட்டுட்டு இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் நட்ஸு சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சின்னதாக கட் பண்ண பாதாம், முந்திரி பருப்பு, அதுக்கப்புறமா பிஸ்தா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து எது அவைலபிளோ அதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஆறினதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் வந்து கெட்டியாயிரும். அதனால் இந்த டைமில் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம அரிசி பாயசம் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா க்ரீமியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.